வாழ்க வளமுடன். பனை தொழிலாளர் மக்கள் படும் கஷ்டத்தை பற்றி இப்போ தெளிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இந்த கருப்பட்டியை உற்பத்தி பண்ணி முடித்ததை அவங்க என்ன பண்ணுறாங்க, தயார் நிலைக்கு கொண்டு வராங்க. இதை கிண்டி ஊற்றி அது கொஞ்சம் நேரம் உறைஞ்சி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சது சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் நேரம் கழித்து அது உறைஞ்சிரும். உறைஞ்ச உடனே என்ன ஆகிடும், சாஃப்டாக நம்ம சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக உங்களுக்கு கமகமன் வாசத்தோடு வெளியே வந்துடும். இந்த நிலையை அவங்க அடையிறதுக்கு முன்னே அவங்க வீட்டுக்காரவங்க, அவங்க பையங்க, அவங்களோட குடும்ப உறுப்பினர் அத்தனை பேரும் விடியற்காலம் 4 மணிலேருந்து ஆரம்பித்து மறுநாள் காலையிலேருந்து ஆரம்பித்து மறுநாள் நைட்டு வரைக்கும் படுற கஷ்டங்கள் என்னென்னா, காலை ஒரு தடவை அந்த மேலே ஏறி அந்த பாலையை சீவுவாங்க, மத்தியானம் ஒரு டைம் ஏறி அந்த பாலையை சீவுவாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு டைம் ஏறி அந்த பாலையை சீவுவாங்க. அந்த காலையில் ஏற போகும்போது மட்டும்தான் அந்த பதநீரை கொண்டு வருவாங்க. அந்த காலையில் அந்த பதநீர் நிறையா வரணும்னா அந்த துளி பொட்டு பொட்டாக விழுறதுக்காக அவங்க படுற கஷ்டம் 2 தடவை ஏறி இறங்குறாங்க. மொத்தம் 3 தடவை ஏறி இறங்கினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவு கிடைக்கும். இப்போ இந்த அம்மா ரெடி பண்ணுறது வந்து அவங்க குடும்பத்தில் உள்ள 4 பேர் சேர்ந்து ஒரு நாள் உழைப்பு ரெடி பண்ணுறாங்க. இந்த அளவு கஷ்டப்பட்டு தாய்ப்பாலுக்கு சமமான ஒரு உணவுப் பொருள் உங்களுக்கு தயார் பண்ணி தந்திருக்காங்க. இதை எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு உடலில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ வாழ்த்துகின்றேன்.